தலைமை தாங்கி அமர்ந்திருக்கின்ற இரா ராஜகுமார் அவர்களே தலைவர் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோயில் வரவேற்புரை நல்கிய உயர்திரு சிவராஜ் அவர்கள் வேர்கள் அறக்கட்டளை மூலனூர் முன்னிலை உயர்திரு திரு ரொட்டேரியன் ராசி கே ஆர் சின்னச்சாமி அவர்கள் தலைவர் சத்தியம் இன்டர்நேஷ்னல் பள்ளி வெள்ளக்கோயில் உயர்திரு ரொட்டேரியன் சிஏ எஸ் ரகுநாதன் அவர்கள் தாளர் சத்தியம் இன்டர்நேஷ்னல் பள்ளி வெள்ளக்கோயில் வாழ்த்துறை வழங்கிய உயர்திரு ஆர் தெய்வீகன் எம்டி அவர்கள் கியூர் மருத்துவமனை வெள்ளக்கோயில் உயர்திரு என்னது இது என்னது இன்ஜினியர் உயர்திரு இன்ஜினியர் டி ரமேஷ் அவர்கள் ஆரா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மூலனூர் உயர்திரு டி மாதேஸ்வரன் அவர்கள் சக்தி ஏஜென்சிஸ் மூலனூர் கோபி கோபிகிருஷ்ணன் நன்றிவரை ஆற்ற இருக்கின்றார் பிஎஸ்சிஐடி இணை செயலாளர் மகாத்மா காந்தி மன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோயில் இன்றைக்கு ஒரு நான்கு ஐந்து பேர்கள் ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் நான் ஒரு ஆறு மாதமாக எங்கேயும் அதிகமாக விழாக்களில் கலந்து கொள்ளவில்லை இப்போ நடக்கிறது எனக்கு எழுபத்தைந்தாவது வயது நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா வயசை சொன்னால் உடனே கண்ணுபட்டு போகுமா இந்த மூட நம்பிக்கையை முதல்ல உடையிறேன் எழுபத்தி நாலாவது வயசில் கொஞ்சம் உடம்பு சோமில்லாமல் ஆகிட்டேன் அதனால் எங்கேயுமே போகிறதில்ல ஒரு ஆறு மாதம் பெரிய எல்லாம் அதிகமாக பங்கெடுக்காமல் இருந்தேன் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்ட ஒன்றே எனக்கு வந்துருச்சு கண்டிப்பாக போய் பங்கெடுக்கணும் என்று இப்போ வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குடியை பற்றி குடி சின்ன பிள்ளையில் என்னுடைய பத்து வயசில் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன் எங்கள் அம்மாவான் பிஏஎல்டி பிஓஎல் படிப்பு கிறிஸ்டின் காலேஜில் படித்தவர் அப்போ கிறிஸ்டின் காலேஜு டவுனில் இருந்தது ஜார்ஜ் டவுனில் விட்டு வந்த டெய்லி அத்தை அடிப்பார் நான் குறுக்க விழுந்து எங்கள் அத்தையை காப்பாற்றுவேன் பத்து அடி இல்லை நாலஞ்சு அடி நான் வாங்குவேன் அவ்வளோ பெரிய படிப்பாளி குடித்தவன் மிருகமானார் அவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர் ஆங்கிலமும் தமிழும் விளையாடும் டாக்டர் கலைஞர் அவர்களே சொல்லுவார் எங்கள் மாமா ஆங்கிலம் பேசினால் ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டியை ஆரடி தள்ளி நிற்கும் என்று சொல்லுவார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார் என்பதை நேரடியாக பார்த்து அன்றையிலிருந்து குடிக்க மாட்டேன் என்று பத்து வயதிலே நான் உறுதி பூண்டை நான் குடிக்க மட்டும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவர் கடைசியாக வந்தோடன சொன்னார் அப்போ நான் குடித்தேன்னா குடிக்கலையா ஒன்று கேள்வி கேட்கணும்ல எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் இருந்தார் சைக்கார்டிஸ்டாக அவர் சொன்னார் உன் வாழ்க்கையில் குடியை மட்டும் தொற்றாத அப்படின்னார் கலைவாணர் இறக்க போகிறதுக்கு முன்னால் மக்கள் தலகம் எம்ஜிஆர்ட சொன்னார் குடியை மட்டும் நீ ஆரம்பிச்சிடாத குடிக்காதன்னு சொன்னார் அதுக்கே ஒரு படம் எடுத்தார் கலைவாணர் அவர்கள் இதுபோல அறிவுரைகள்லாம் கேட்டு நான் குடிக்கவில்லை இன்றைக்கு நான் குடிக்கிறேன் என்று சொன்னாலே நான் ரொம்ப ஜோவியலாக பேசுவேன் சத்யராஜ் சார் தான் சொல்லுவார் உங்களை எல்லோரும் சீரியஸ் நினைக்கிறாங்க உங்களை விட ஒரு ஜோக்கர் கிடையாது அப்படின்னு என்று என்னை பாராட்டுவார் அவ்வளோ விட்டடிப்பேன் ஆக என்னை பார்ட்டியில் கொண்டு வச்சு நான் குடிக்க மாட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாரையும் தமாஷ் பண்ணுவேன் இதுக்காக என்னை வெளிநாடெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அப்புறம் ஒரு நாள் யோசனை என்ன விதுஷகன் ஆகிடணும் நம்ம வடிவேல் சார் மாதிரி ஆகிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பார்ட்டிக்கு போகிறதில்ல பார்ட்டிக்கு போகாமல் இருந்தே ஏறக்குறைய இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த குடியே இப்படி மனிதனை மயக்குது அது மட்டும் அஞ்சு நிமிஷம் ஒரு மனைவியோடு நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு நரம்புகள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோமோ மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அந்த மகிழ்ச்சியில் பத்தில் ஒரு பங்கு நூறில் ஒரு பங்கு குடிக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால தான் அதை விடுறதில்ல நீங்கள் இந்த செல் மெமரி மசில் மெமரின்னு ரெண்டு இருக்குது இந்த குடி குடித்த உடனே செல்லுக்கெல்லாம் போகும் ஒரு டிராப் ஆஃப் லிக்கர் ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் லிக்கர் பத்து பிரெயின் செல்ஸை கொன்னுடும் அறுபத்தி மூணாயிரம் கோடி நியூரான்ஸ் இருக்குது உடம்பில் மூளையில் அதில் ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் லிக்கருக்கும் பத்து பத்து செல் செத்துக்கிட்டே இருக்கும் உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் மதர் செல்ஸ் உண்டு ஆனால் மூளைக்கு மட்டும் மதர் செல்ஸ் கிடையாது செத்தா செத்தது தான் அது எந்த பக்கம் ஜாகுதுன்னு சொல்ல முடியாது ரைட்டில் செப்டா உணர்வுகள் போச்சு லெஃப்டில் செத்தா லாஜிக் போச்சு பின்னால் செத்துச்சின்னா நினைவாற்றல் போச்சு முன்னால் செத்துச்சின்னா டிசிஷன் மேக்கிங் அது போச்சு அப்புறம் இன்னும் நிறைய ஏரியா இருக்குது பிரெயினில் ஆக இந்த குடியை குடித்தவுடன் பிரெயின் செல்ஸ் ஆகும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா நாற்பத்தொம்பதாவது நாள் நீங்கள் குடிக்காமல் இருக்க முடியாது எல்லாமே குடி மட்டுமல்ல டெய்லி அஞ்சு மணிக்கு ரெண்டு மசால் வடை ஒரு காஃபி சாப்பிடுங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு நாற்பத்தொம்பதாவது நாள் எங்கே மசால் வடை எங்கே காஃபின் தான் கேட்பீங்க அது என்ன நாற்பத்தி எட்டு நாலு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது பிளானட்ஸ் பன்னெண்டு ராசி கட்டம் எல்லாத்தையும் கூட்டுங்க நாற்பத்தி எட்டு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது கிரகம் கிரகங்கள் நவ கிரகங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி எட்டு வரும் இது மூளைக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் உண்டு எனவே இந்த குடிக்கு அடிமையாகி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போகிறதுனால தான் அவன் குடும்பத்தை பற்றியே கவலைப்படுறதில்லை எவன் ஒருவன் தன்னை நேசிக்கவில்லையோ அவன் குடும்பத்தை நேசிக்க மாட்டான் நான் என்ன நேசிக்கிறேன் எழுபத்தஞ்சு வயசில் முடி கொட்டாமல் வச்சிருக்கேன் விக்கு கிடையாது விக்கு கிடையாது குரல் எப்படி வச்சுருக்கேன் அப்ப என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அதனால தான் நான் குடிக்கவில்லை ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணேன் ஒரு ஆறு நாள் டெய்லி ஒரு ரெண்டு பெக்கு சாப்பிடுவோம் என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி டைரியில் எழுதுனேன் என்னென்ன பண்ணுறேன்னு நான் பண்ண நினச்சதெல்லாம் பயங்கரம் சரி கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே போயிடுவோம் சின்ன கோபத்துக்கும் நான் ரொம்ப கோபக்காரன் பார்த்தா நம்ப முடியாது கண்டிப்பாக எதாவது யாரையாவது அடித்து போட்டு நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆறு நாள் டெஸ்ட்டில் என்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் கூப்பிட்டோம் நான் மது அருந்த செல்லவில்லை எனவே தயவுசெய்து மதுவை அருந்தாதீர்கள் எவன் ஒருவன் தன்னை நேசிக்கவில்லையோ தன் குடும்பத்தை நேசிக்க மாட்டான் தன் மனைவியை நேசிக்க மாட்டான் தன்னுடைய பிள்ளையை நேசிக்க மாட்டான் பாரம்பரியத்தை நேசிக்க மாட்டான் அவன் குடியை மட்டுமே நேசிப்பான் அவர்களுக்கு மது பிரியர்கள் என்று ஒரு மரியாதையான பேர் வேற எனவே அதை விட்டுவிடுங்கள் அடுத்தது கலையும் சமுதாயமும் என்ன கலை என்ன சமுதாயம் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பது கடவுளா இந்த உலகத்தை மாற்றி அமைப்பது விஞ்ஞானிகள் ஞாபகத்தில் வச்சுங்க விஞ்ஞானிகள் ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தால் அது மனிதகுல முன்னேற்றத்திற்கு அவன் கண்டுபிடிக்கிறான் அதை முதலாளி கையில் எடுத்து உடனே ஒரு மிஷினை தயார் பண்ணி அதில் எல்லா பொருள்களையும் உற்பத்தி செய்வான் அதை மக்கள் வாங்குவார்கள் மக்களுடைய சிந்தனா சக்தி மாறும் சின்ன உதாரணம் சொல்கிறேன் செல்போன் இந்த செல்போனை போட்டு யாருக்கிட்டேயும் பேசாத உங்கள் அப்பா அம்மாட்ட கூட பேசாத படிக்காத டிவி கூட பார்க்காத இன்டர்நெட் கூட பார்க்காது இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு உலகம் பூரா சொன்னான் அது பேர் என்ன அமெரிக்க பிரசிடெண்ட்டு ஜோ பைடன் அவர் சொன்னாலோ இல்லை ரஷ்ய பிரசிடென்ட் புத்தின் சொன்னாரோ இல்லை நம்மளுடைய மரியாதைக்குரிய மோடிஜி சொன்னாரோ யாராவது கேட்பாங்களா நம்ம சொன்னாலே கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க இது எப்படிங்க இதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டான் அதுதாங்க விஞ்ஞான கண்டுபிடிப்பு ஆரம்ப காலத்தில் ஒரு மிருகத்தை அடித்தவன முப்பத்தி ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னால் ஹோமோ ஹபிலிஸ் என்ற ஒரு மனித கூட்டம் இருந்தது அதுக்கு அடுத்தது நிறையா இருக்குது சுருக்கமாக சொல்லிடுறேன் நியான்றதால் மனிதர்கள் ஹோமோ எரக்டஸ் ஹோமோ ஹபிலிஸ் இந்த மனிதர்கள்லாம் இருந்தாங்க நம்ம நம்ம இப்போ கடைசியாக வந்தது ஹோமோசேப்பியன் அதான் நம்மெல்லாம் அஞ்சு அஞ்சரை லட்சம் வருஷம் ஆச்சு இந்த அஞ்சரை லட்ச வருஷத்தில் மொத மொத மிருகத்தை வேட்டையாடி அது கீழே விழுந்த உடனே அந்த கையில் உள்ள ஈட்டியவோ அன்றைக்கு அவன் கண்டுபிடித்த ஆயுதத்தையோ வைத்து கொண்டு அவன் டான்ஸ் ஆடினான் அவன்தான் முதல் கமலஹாசன் அவன்தான் முதல் பிரபுதேவா டான்ஸ் ஆனாம் பாருங்கள் கிடச்சிருச்சு ஒரு மிருகம் கிடச்சிருச்சு அதை வைத்து கொண்டு நம்ம சாயந்தரம் வரைக்கும் வேறு வேலையே இல்லை சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது இனவிருத்தி செய்ய வேண்டியது மனிதன் பிறப்பால் சைவம் மனிதன் பிறப்பால் சைவம் அதுக்கு நிறையா விளக்கம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நிறையா யூடியூப்பில் பல்ல பார்த்தீங்கனாலே தெரியும் சைவம்னு தண்ணி குடிக்கும்போது உறிஞ்சி தான் குடிக்கிறோம் நக்கி குடிக்கல நக்கி தான் நம்மளால் நான் வெஜிடேரியன் உறிஞ்சி தான் குடிக்கிறோம் நமக்கு வேர்வை துவாரங்கள் இருக்கின்றன சைவ பிராணிக்கு தான் வேர்வை துவாரம் இருக்கும் நம்ம குடலை நீளம் நம்மளுடைய உயரத்திலே பன்னெண்டு பங்கு ஆறடி இருந்தால் அது எவ்வளவோ பன்னெண்டாவில் பெருகிக்கங்க குடலினுடைய நீளம் எல்லாத்தையும் பார்த்தா பக்கா சைவம் எப்படா என்வி ஆனால் அப்படின்னா ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னால் ஐசேஜ் என்று ஒன்று இருந்தது பனிகாலம் அதில் தான் அசைவமானாம் இந்த கலைப்படைப்பு ஒரு இரத்தத்தை தூக்கி பொழுது ஓவியமாகிறது ஒரு தோலை எடுத்து தட்டும்போது அது வந்து தோலான ஆயுதமாகுது இப்படியாக வளர்ந்து கொண்டிருந்த சமுதாயம் இன்றைக்கு இதில் வந்து அடங்கிருச்சு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு என்று சொன்னான் இந்தியாவில் கண்டுபிடிச்சது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கு கலைகளும் சங்கமிக்கும் இடம் சினிமா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகளும் சங்கமிக்கும் இடம் எங்கடா இருக்குன்னா சினிமாவில் இருக்கு அனைத்து கலைகளையும் தனக்குள் வசீகரித்துக் கொண்டு தனித்து விளங்குகின்ற ஒரு ஒப்பற்ற கலை சினிமா என்று சொன்னான் ரஷ்ய இயக்குனர் புத்தோக்கின் சினிமா எத் அனைத்து கலைகளையும் தனக்குள் வசீகரித்துக் கொண்டு தனித்து விளங்குகின்ற ஒரு ஒப்பற்ற கலை நல்லா எங்க இருக்க உண்மையிலே கிளாசிக் டான்சர்ஸ் யாராவது இருந்தா கூட நம்ம சினிமாவை தான் சொல்றோம் நல்லா பாட்டு பாடுறவன் சொல்றோம் என்னதான் எம்எல் வசந்தகுமாரி எம்எஸ் சுப்லட்சுமி டி கே பட்டம்மாள் இவங்க எல்லாம் பாடினாலும் நான் சினிமாவில் இருக்கக்கூடியவர்களை நாம் உயர்வாக கருதுகிறோம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன்கிறவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடித்தனுடைய பரிணாம தான் சினிமா வந்தது சினிமா என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு நம்ம ரியல் ஹீரோஸை விட்டுட்டு சினிமா ஹீரோஸை பெரிய ஆளாக நினைத்து விட்டோம் ரியல் ஹீரோஸ் மருது பாண்டியர்கள் வேலு நாச்சியார் தாகீர் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரர்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் புலித்தேவன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் நாம் கண்முன் வராமல் எங்கள் காலத்துக்கு எம்ஜிஆர் சிவாஜி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதற்கு அடுத்தது நான் வரும்போது ரஜினி கமலு பர் விஜய் அஜித் இப்படி ரியல் ஹீரோஸ் இவர்கள் இல்லாமல் ஓன்லி சினிமா ஹீரோஸை பெரிதாக நினைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு மக்கள் பார்வை வந்துவிட்டது இந்த உலகத்தை நாளாக பிரிக்கிறான் ரியல் வேர்ல்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ரியல் வேர்ல்டு அடுத்தது மென்டல் வேர்ல்டு எத்தனை பேர் இங்கே என்ன பார்க்குறீங்கன்னு தெரியாது இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டில் கதவை போட்டணுமா நாளைக்கு போகணுமே இவர் எவ்வளோ நேரம் பேசுவார் இவர் வாட்டுக்கு மைக்கை பிடிச்சா கிருஷ்ணமேனன் மாதிரி எட்டு மணி நேரம் பேசுவாரா இல்லை நாவலர் நெடுஞ்சாலியின் மாதிரி நாலரை மணி நேரம் பேசுவாரா என்ன இவர் வாட்டுக்கு உட்காந்துட்டார் ஏன் உக்காந்தேன்னா சமீபத்தில் உடல்நிலை சரி இல்லை அதனால் நின்றுக்கிட்டு பேசணும்னா கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ வராது நான் உயர்வாக தெரிவேன் நீங்கள்லாம் சாதாரணமாக தெரிவிங்க இப்படி உக்காந்தோம்னா அதுக்கு பேர் லெவல் ஆங்கிள்னு பேர் சினிமாவில் லெவல் ஆங்கிள் அப்படிமோ மினி ஹை ஆங்கிள் ஆக மென்டல் வேர்ல்டு மன உலகம் அதற்கு அடுத்தது ஸ்பெஷல் வேர்ல்டு அதுதான் நாங்கள்லாம் ஸ்பெஷல் வேர்ல்டு விசேஷ உலகம் பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயருங்க சினிமா நடிகர்கள் பாடகர்கள் விளையாட்டு வீரர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் இவர்களெல்லாம் ஸ்பெஷல் வேர்ல்டு அது என்ன ஸ்பெஷல் வேர்ல்டு பணம் மணி பவர் பாப்புலாரிட்டி சமூக அங்கீகாரம் இவைகள் அனைத்தும் அவர்களுக்கு இருப்பதால் அவரை ஸ்பெஷல் வேர்ல்டு என்று அழைக்கிறோம் அதற்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சாமி கும்பிடுறது திருமுருக கிருபானந்த வாரியார் மாதிரி சுவாமி விவேகானந்தர் மாதிரி ராமகிருஷ்ண பரமாம்சர் மாதிரி சாமி கும்பிடு எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஏன் என் மிக பெரிய அளவில் பாகவதர் அப்படி தெரிஞ்சார் அப்படி என்றால் எங்களுக்கு வேறு சிந்தனை இல்லை காலையில் எந்திரிச்சா டீ கடையிலேருந்து வீட்டிலருந்து நாலஞ்சு பேரை தான் நாங்கள் பேசுவோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நாற்பத்தி ஒம்போதில் பிறந்தேன் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுலேருந்து சொல்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் எம்ஜிஆர் சிவாஜி அண்ணா கலைஞர் அவ்வளோதான் ரொம்ப போனால் ஜீவாவை பற்றி பேசுவோம் இந்த அஞ்சு பேரை பற்றி நான் பத்து வருஷம் யாரையும் பேச மாட்டோம் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் என்றைக்கு எழுபத்தஞ்சில் டிவி வந்ததோ அன்னைக்கு தான் சினிமா இறங்குமுகம் சினிமாவின் இறங்குமுகம் ஆரம்பம் இந்த கலை கலைகள் எப்படி இருக்கிறதோ இப்போ பாருங்கள் எல்லா பேரும் சினிமாக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைல் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நடிகைகளை விட்டு தான் பண்ணுறாங்க இதைத்தான் லெனின் சொன்னார் அனைத்து கலைகளும் அனைத்து கலைகளில் எல்லா கலைகளிலும் பிரதான கலை சினிமா கலை கலைகளிலே பிரதான கலை சினிமா கலை இந்த சினிமா கலையை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சியை துவங்கியிருப்பேன் இப்படிப்பட்ட அற்புத கலையை நாம் கட்சி கொள்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் ஜோசப் ஸ்டாலின் கட்சி கொள்கைகளுக்கு பயன்படுத்துமாறு அந்த திரைப்படத்தை கொண்டு வந்தார் இங்கே திராவிட இயக்கங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தது இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக யாரென்றால் ஹிட்லர் அடாப்ட் ஹிட்லர் அவர்தான் நாசி பார்ட்டிய மினி லோகங்களில் வச்சு அவ்வளோ பெரிய க்ரௌடையும் வச்சு அவர் மிக அருமையாக பேசி ஃபிசிக்கல் எமோஷனல் வெர்பல் இதெல்லாம் பேசி அப்படியெல்லாம் ஆன் பேசி அதை கூட நம்ம சார்லி சாப்ளின் கிரேட் டைட்டலில் கிண்டல் பண்ணார் ஹிட்லரை கேலி செய்து ஒரு திரைப்படம் எடுத்தார் ஆக இந்த கலையும் சமுதாயமும் ஒன்றே ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது அதில் குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயம் தமிழ் சமுதாயம் சிவனேயர் உத்தரதாண்டவம் ஆடை வச்சு பார்த்தது ஆக நம்மளுடைய சமுதாய அமைப்பில் பிறந்தது முதல் பிறக்கும்போது அதிலிருந்து அறுபத்தெட்டு வகையான ராகங்கள் இருக்குது அறுபத்தி எட்டு வகையான ராகங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் குழந்தை பிறக்கும் பொழுது இல்லை வயிற்றில் இருக்கும் பொழுதே அதில் இருந்து சுடுகாடு போட வரைக்கும் பட்டினத்தார் பாடினாரில் சுடுகாடு போட வரைக்கும் அறுபத்தி எட்டு வகையான பாடல்கள் அறுபத்தெட்டு வகையான ராகங்கள் அதில் அறுபத்தி நாலு பாடல்களை எழுதியவர்கள் அறுபத்தி நாலு வகையான ராகங்களை வச்சு செஞ்சவர்கள் கண்ணதாசனும் மருதகாசியும் அதற்காக வைரமுது சாருக்கு கிடைக்கலன்னு இல்லை அவர்கள் காலகட்டம் அப்படி இருந்தது அதில் தான் எம்ஜிஆர் பாடுவார் எல்லா படத்துலையும் இந்த அறுபத்தெட்டு வகையான ராகங்கள் அறுபத்தெட்டு வகையான பாடல்கள் என்ன சுச்சுவேஷன் அதில் ஒரு சுச்சுவேஷன் எடுத்து பாட்டாக போட்டுருவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாடல்களில் மிக மிக பெரிய ஞானஸ்தன் காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு போடுவார் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக அப்படின்னு ஒரு பாட்டை போடுவார் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தெட்டு வகையான பாடல்கள் படங்களில் இடம்பெற்றோம் அதில் கேவி மகாதேவன் ஜி ராமநாதன் எம்எஸ்வி போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய கோலோச்சனார்கள் ஆக ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது போல செய்தல் போல ஒழுகுதல்னு பேர் டாக்டர் அம்பேத்கர் ஒன்று சொன்னார் வால்டர் பேக்காட்டுன்னு ஒருத்தன் கேப்ரியல் டாடுன்னு ஒருத்தன் ரெண்டு பேர் போல செய்தல் போல ஒழுகுதல் இதுதான்டா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கட்டி காக்கிறது என்று சொன்னார் அம்பேத்கர் என்ன போல செய்தல் போல ஒழுகுதல் நான் சின்ன பிள்ளையா பொழுது ஒரு நாளைக்கு எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் அது பேர் போல செய்தல் போல ஒழுகுதல் அவங்கள மாதிரியே சினிமாவில் வந்து அவங்கள மாதிரியே வசனம் பேசி அவங்கள மாதிரியே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது போல ஒழுகுதல் போல செய்தல் போல ஒழுகுதல் இப்போ ரெண்டும் பாருங்கள் மிருகங்கள்கிட்ட இருக்காது புலியை பார்த்து சிங்கம் கற்றுக்காது அது உள்ளுக்குள்ளே உள்ள இன்ஸ்டிங்கு அதான் டார்வின் சொல்கிறாரு ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளு உள்ளு உணர்வு ஏற்படுகிறது அது தன்னை தற்காத்து கொள்கிறது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது ரெண்டு இருக்கு சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின் பரிணாம கொள்கை சொன்னவர் சிக்மன் ஃப்ராய்டு என்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் அறிஞருக்கு குருவே டார்வின் தான் இன்ஸ்டிங் என்னை பார்த்துக்கிறது எனக்கு தொண்டை கட்டுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவேன் எப்போ முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு வயசுல மொத்தம் பதிமூணு மணி நேரம் பேசியிருக்கேன் யாராவது நம்புவீங்களா பதிமூணு மணி நேரம் பேசியிருக்கேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு பேசி காலையில் விடிஞ்சு போச்சு அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு கேட்டவர்களெல்லாம் தமிழகத்தின் மிகப்பெரிய அறிவாளிகள் ஆக என்னை காத்து கொள்வதற்கு பக்கத்திலையே தண்ணியை வச்சுட்டேன் உக்காந்துட்டேன் தன்னை காத்து கொள்வது தற்காத்து கொள்வது வயதாகிவிட்டது என்று சொல்லிகூட கூடாது என்பதற்காகவே என்னுடைய உடலிலிருந்து உணவிலிருந்து எல்லாத்தையும் கட்டுப்பாடாக வச்சிருங்க அடுத்தது இனவிருத்தி எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு எம்ஜிஆர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் என்ன மாதிரி வரணும் என் வரலாறு தொடர வேண்டும் என்னுடைய மரபணு தொடர வேண்டும் பொம்பளைங்க ஒன்லி கேரியர் பொம்பளைங்க ஒன்லி கேரியர் குழந்தைகளை சுமந்து கொண்டு செல்பவர்கள் ஆனால் ஆணுடைய இதில் தான் வாரிசே வருகிறது எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் அவன் என்னை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ரெண்டு தான் இருக்குன்னாரு டார்வின் இந்த கலை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வருது மைண்டில் ஒரு சின்ன உதாரணம் முதல் மரியாதை படம் பார்த்தீங்களா முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா அடிக்கடி டிவியில் போடுவாங்களே அதில் எங்கேருந்து கட் பண்ணி எங்கே வர்றேன் பாருங்கள் இளையராஜா எப்படி போடுறாரு சத்யராஜ் சார் இறந்து போன மாதிரி பாடி கிடக்கும் இங்கே இது யாருனே தெரியலங்க நீங்களாவது வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி வந்து பார்ப்பார் கிளிங் க்ளஙங் கிளிங் கிளௌஙங் கிளிங் கிளௌங் மூணு பார் ஒன் டூ த்ரீ இல்லைன்றவாரு சிவாஜி அப்போ கூட்டம் நிறையா வரும் வடிவக்கரிசி அப்படி வந்து பார்ப்பாங்க சத்யராஜ பார்த்தோன்ன ஆஹா இவனோடு நாம் ஒரு இரவை கழித்து தானே ஒரு பிள்ளையை பெற்றோம் அவன் செத்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்வை பார்ப்பாங்க யார் வடிவக்கரிசி அப்போ இளையராஜா ஒரு மியூசிக் அடிப்பார் அவன் அடிப்பார் ஒரு ஏழு எட்டு பார் அடிப்பார் அவர் செத்து போயிட்டான் சத்யராஜை வடிவக்கரசி பார்த்த அந்த மியூசிக்கை அடிக்கிறார் பாருங்க இளையராஜா அவன் இறந்து விட்டான் என்பதை உணர்வுபூர்வமாக நமக்கு உணர்த்துகிறார் அதான் சினிமா இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் ஒரு இருபது முப்பது கலை செத்து போச்சு இப்போ இல்லை எடுத்து நெட்டில் பாருங்களேன் பட் இவைகளெல்லாம் சினிமாவில் வந்தது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் சினிமாவில் வந்தது ஆனால் நிஜத்தில் இருக்கிறதா இல்லை பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது கூட ஏறக்குறைய எல்லா கலைகளும் இருந்தது என்றைக்கு தாமஸ் எடிசன் கரண்ட்டை கண்டுபிடிச்சாரோ அதிலிருந்து நிறைய கலைகள் செத்து விட்டன இன்னும் ரொம்ப நாளில் நிறைய கலைகள் செத்துவிடும் சாதாரணமாக விவசாயமே செத்து கொண்டு வருகிறது எவ்வளவு அருமையாக வீடு கட்ட வேண்டும் பகதில் நண்பரோடு பேசிக்கொண்டுருந்தேன் அந்த அளவிற்கு ஏன் இந்த வீடை இவ்வளோ பிரமாதமாக கட்டுறோம் தோசையை சுட்டு கொண்டு வரும்போது அது ஏன் தோசையை ஒரு தொப்பி மாதிரி கொண்டு வர்றான் தோசை சாதாரணமாக கொண்டு வரலாம்ல அதை ஏன் தொப்பி மாதிரி கொண்டு வர்றான் அது ஒரு அழகு அந்த அழகை நம்ம வந்து நேசிக்கிறோம் செய்து ரசிங்க எல்லாமே எல்லாத்தையும் ரசிங்க என் மகன் வந்தான் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போ என்கிட்ட வந்து சொன்னான் அப்பா மோட்டர் சைக்கிளை மாற்றணும் ஏன் அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சுன்னா மாற்றிடணுமா உங்கள் அம்மா கூட தான் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காங்க நான் மாற்றலையே அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே ஜாலியாக பேசுவோம் என்னுடைய அக்கா தான் நான் கல்யாணம் பண்ணேன் சின்ன பிள்ளையிலேருந்து ஜாலியாக பேசுவோம் நகைச்சுவை உணர்வோடு சந்தோஷமாக எவ்வளவு அருமை இருந்தாலும் வாய் விட்டுச் சரித்தால் நோய் விட்டு போகும் எதுவுமே இல்லைன்னா டிவியை பார்த்தா சரிங்க வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன அழகு அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு சொல்கிறான் கம்பே ராமர் காட்டுக்கு போகிறாரு எல்லாம் அழுகுதான் எல்லா பறவைகளும் அழுகுது மைனா அழுகுது கிளி அழுகுது கம்பன் வர்ணிக்கிறான் எல்லாத்தையும் கடைசியில் கருவாகி உண்ணும் சரியாக உருவாகாமல் இருக்கும் சிசு அழுது அப்படி எழுதுறான் அப்படிப்பட்ட ஒரு சோக காட்சி முகாரி ராகம் இளையராஜ அண்ணனை விட்டால் முகாரி ராகம் பாடிடுவார் அந்த முகாரி ராகத்தில் எல்லாம் போகுது இந்த சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல பத்து வயது பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு ராமர் காட்டுக்கு போகின்ற காட்சியை காண முடியவில்லை அதுங்க என்ன பண்ணுறாங்களாம் அப்பா அம்மா தோல் மேலே ஏறி உட்காந்து பார்க்கலாம் இல்லை ஏதாவது சொத்து மேலே ஏறி உட்காந்து பார்க்கலாம் பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறாங்களாம் ரெண்டு பெண்கள் ஒட்டி நிற்கிறாங்க பெல்விக்குன்னு பேர் பெண்களுக்கு ஆண்களுக்கு பெல்வி கிடையாது பெண்களுக்கு அகலமாக குடம் வச்சு நடக்கிறாங்க நம்மளை குடத்தை தூக்கி நடக்க சொல்லுங்கள் ஒரு ஆம்பளையா குடத்தை எடுத்துக்கு நடக்க சொல்லுங்க ஒரு ஆம்பளையால் முடியாது பெண்கள் சாதாரணமாக குடத்தை எடுத்து வச்சு நடந்துருவாங்க அந்த ரெண்டு பெண்களும் இணையும் பொழுது இடுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு கேப் இருக்கு அதில் பார்த்துருக்கான் சின்ன பசங்க நின்றுக்கிட்டு ரெண்டு பெண்கள் இருக்கும் பொழுது ரெண்டு பெண்களுக்கு இடையில் இடை இருக்கிறதில்ல அந்த இடை வழியாக அந்த ராமர் காட்டுக்கு போவதை பார்த்தான் அன்றைக்கே ஃபிசிக்கல் ஃபிகர் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு கேமரா ஆங்கிளையும் சொல்லிட்டாங்க கம்பென் கேமரா ஆங்கிள் மினி லோ ஆங்கிள் ராமர் போகிறது மேலே இவங்க சின்ன பசங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்க ராமர் செல்வதை பார்க்க முடியாமல் எப்படி எப்படி எக்கி பார்க்க முடியாமல் ரெண்டு பெண்களுடைய இடைக்கு இடையில் பார்த்தான் என்று கம்பன் எழுதுகிறான் கைகேகி மூணு பொண்டாட்டி தசரதனுக்கு லீகலி அதில் கைகி மேலே தான் உயிரே வச்சுருந்தான் அந்த கைகேகியால் தான் செத்தான் யாரு மேல் நாம் உயிரை வைக்கிறோமோ அவரால் தான் நமக்கு துன்பம் கிடைக்கும் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவர்கள்தான் நாம் துன்பத்துக்கு காரணமாக இருப்பார்கள் ஜூலியசீஸர் காலத்தில் புரூட்டஸ் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போ கைகை கிட்ட வந்து கேட்கும்போது அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா பரதன் நாடாள வேண்டும் ராமர் காடக வேண்டும் அவன் காணகம் போனால் நான் வானகம் போக வேண்டி அப்படிங்கிறான் தசரதன் கேட்கல எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் அப்போ தான் சொல்கிறான் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் எங்கே போடணும்னு பாருங்கள் நம்ம சினிமாவிலாம் ஃப்ளாஷ்பேக் எங்கே வருது பாருங்கள் இன்னும் பிளாஷ்பேக்கே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிக அருமையாக பேக் போட்டார் அந்த இடத்துல கம்பராமாயணத்தில் இதில் மகாபாரதத்தில் சாரி கம்பராமாயணத்தில் உன்னுடைய அம்மா ஈபி இறக்கம் இல்லாத உன்னுடைய அம்மா இப்படித்தானடி உங்கள் அப்பாவை சாகடிச்சான் அது என்னது எனக்கு தெரியாது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று மாலை நேரத்தில் மயக்கம் தரும் மாலை வேளையில் எறும்பெல்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு அந்த எறும்புகள் வரிசையாக போகும் பொழுது அவன் சிரிச்சிருக்கான் கேகை நாட்டு மன்னன் கைகையினுடைய அப்பா கைகையின் அப்பா கேகை நாட்டு மன்னன் சிரிச்சிருக்கான் பொண்டாட்டி கேட்குறாங்க ஏன் சிரிச்சிங்க பொம்பளைங்க ஒன்று ஏதாவது கேட்டால் விடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதைத்தான் கிருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார் மாம்பழத்தை வண்டு தொலைக்கிற மாதிரி தொலைப்பாங்க பெண்கள் என்ன சிரிச்சிங்க சும்மா சிரித்தேன் சும்மா சிரிக்க மாட்டிங்களே சொல்லுங்கள் விஷயத்தை நான் சும்மா சிரித்தேன் சொல்லுங்க இல்லை அந்த எறும்பு பேசிச்சு அதை பார்த்து சிரித்தேன் எறும்பு பேசுமா ஆமாம் பேசும் அந்த பாஷை உங்களுக்கு தெரியுமா ஆமாம் கல்யாணம் ஆகி முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் சொல்லவே இல்லையே நான் சொல்லணும்னு தோணலை சொல்லலை சொல்லுங்க என்ன பேச்சு இல்லை நான் சொல்லக்கூடாது என்ன பேச்சு சொல்லுங்க சொன்னால் என் தலை வெடித்து சுக்குநூறாக நொறுங்கிவிடும் நான் இறந்து விடுவேன் எல்லாம் பொய் சொல்றீங்க எங்கே சொல்லுங்க பார்ப்போம் சொன்னால் செத்து போகண்டி பரவாயில்ல சொல்லுங்க உன் தாலி அறுந்து போகண்டி பரவாயில்ல சொல்லுங்க போட்டு நச்சு எடுத்து கை அம்மா கடைசியாக சொல்கிறான் இந்த ரெண்டு எறும்பு இப்படி தாண்டி பேசிச்சின்னு சொல்லி முடித்தவன தலை வெடித்து இறந்து விட்டான் கேகையை நாட்டு மன்னன் ஏன் கேகைய நாடு என்றால் அங்கள் மயில்கள் அதிகமாக இருக்கும் அதுக்காக கேகைய நாட்டு மன்னன்னு பேர் அந்த இல்லாத தாய் பெற்றெடுத்த மகள் தானடி நீ நீ எப்படி இறக்கப்படுவாய் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் அங்கே கொண்டு வந்தவன கோசலைக்கிட்ட போய் கடைசியாக மூத்த புண்டாட்டிக்கிட்ட மடியில் விழுந்து உயிர் போக போகுது தசரதனுக்கு அப்போ கேட்குறான் ரொம்ப நாளாக நீ ராகவன் எங்கே ராகவன் எங்கேன்னு வெளியூர் போயிட்டு வந்தா நான் தேடுவனே ஏன் தேடுறீங்கன்னு எல்லாரும் கேட்பீங்க தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டா அப்படின்ட்டு சொல்லி ஒரு வேட்டைக்கு போகிறான் ஏன் வேட்டைக்கு போகிறான் தெரியுமா வீட்டில் போர் அடிக்குது அப்படிலாம் டிவி கிடையாது ஏதாவது ஒரு என்டர்ட் அப்படின்னா மன்னர்களுக்கு வேட்டையாடுவது தான் நம்மளை மாதிரி இந்த கோயம்புத்தூரில் கூட நிறைய பேர் வேட்டைக்கு போவாங்க அந்த மாதிரி வேட்டைக்கு போகும்போது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல நம்ம எதையாவது நினச்சிக்கிட்டே இருந்தால் இருக்கிற சத்தமெல்லாம் அது மாதிரியே கேட்கும் பேயை கண்டு பயந்திங்கன்னா ஜன்னல் டம் டம்னு அடிச்சதுன்னா அது காற்றுல அடிக்கும் நமக்கு கருப்பு வர்ற மாதிரி தெரியும் அப்போ போய் ஒரு சவுண்டு ஒன்று வருது அது வந்து யானை தண்ணி குடிக்கிற மாதிரி டும் 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 டும்னு சரி யானை இருக்குன்னு சப்த வேதி பானத்தை அடிக்கிறான் சவுண்டு இல்லாமல் போகக்கூடிய வானம் இந்த பானத்தை ஆ ஐயோ சிவான்னு ஏதோ ஒரு சத்தம் போட்டு ஒரு சிறுவனின் சத்தம் அலறல் சத்தம் கேட்குறது ஓடி போய் பார்க்குறான் ஒரு வாலிபன் பதினஞ்சு பதினாறு வயசு வாலிபன் சிறவணன்னு பேர் அவன் அம்பு குத்தி கீழே கடகான் அவனை தூக்கி இருக்கிறான் சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மா இருவருக்கும் கண் தெரியாது கண் தெரியாத அப்பா அம்மா மகனை கண் தெரிந்த தசரதன் கொண்டுட்டான் அதான் ஐரணி கண் தெரியாத அப்பா அம்மா இந்த ஜலத்தை கொண்டு போய் கொடுங்கள் அவர்கள் ஜல போஜனம் இன்றைக்கி தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டு வேறு சாப்பாடு சாப்பிடாதவர்கள் தண்ணீர் மட்டுமே அறந்துக்கிற அவர்களுக்கு இன்னும் நான் சிறிது நேரத்தில் இறந்து விட போகிறேன் என்னுடைய இறப்பை அவர்களுக்கு சொல்லாதீர்கள் தண்ணி குடித்து முடித்த இறப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ரொம்ப வேதனையோடு அந்த குடுவை எடுத்துக்கிட்டு போய் அவர்கள் அப்பா அம்மாட்ட அம்மாட்டை போனவொடனே வா சிரமணா வா வா வாங்கிறாங்க அவங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாது கோட்டோடனே இதை கொடுத்தவுடனே வாங்கி குடிக்கிறாங்க சிறவனா எங்கேப்பா எங்கப்பான்னு இந்த வந்துக்கிட்டு இருக்காருங்க தண்ணி குடித்து முடித்த ஏம்பா ஏன்பா எங்கப்பா சிறவணன் சிரவணன் வந்து இறந்து விட்டான் ஐயோன்னு கதறாங்க ரெண்டு பேரும் சிறுவனன் இறந்து விட்டானா என்ன ஆச்சு மாதிரி அவனை வந்து ஒரு தவறாக ஒருவர் வேடன் அடித்து அம்பு நாளை இறந்து போயிட்டான் அந்த அம்பை கொன்று அம்பால் கொன்று என் மகனை கொன்ற பாவியார் எனக்கு தண்ணீர் கொடுக்கும் புண்ணியவான் நீ யார் அப்படின்னு கேட்டாப்புல அது சொல்கிறாப்புல ரெண்டுமே தாங்க நான் தாங்க தசரதன் அப்படின்னு ஒன்று அவங்க ஷாக் ஆகி எங்காய் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தீன்னா தண்ணியை குடிச்சிருக்க மாட்டோமே உனக்கு ஒன்று சொல்கிறேன் ஃபோர்டேலர் ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ் ஃபார்வேர்டு இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஃபார்வேர்டு உனக்கு நான்கு பிள்ளைகள் பெறுவார்கள் அதில் முதல் பிள்ளை மேல் நீ ரொம்ப பிரியமாக இருப்பாய் அந்த முதல் பிள்ளை பிரியும் பொழுது உன் உயிர் பிரியும் என்னைக்கு முதல் பிள்ளையை விட்டு நீ பிரியறியோ அதனால் அப்பொழுதுதான் உன் உயர் பிரியும் என்று ஒரு சாபம் வாங்கி வந்தேன் எனவே தான் எங்கு சென்று வந்தாலும் ராமர் எங்கே ராகவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சென்ட்ரல் ஐடியா கருத்து என்றால் நம்முடைய எல்லா செயல்களும் போன பிறவியில் செய்த பாவங்களினுடைய ரியாக்ஷன்ஸ் நியூட்டன் சேட்லா அப்ப கம்பராமாயணத்தை எழுத போகும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா வால்மீகி ராமாயணத்திலிருந்து காப்பி எடுத்து அதாவது ரீமேக் பண்ணும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மைய கருத்து ஒன்று எடுத்துக்கிட்டார் எந்த சப்ஜெக்ட்லேயும் ஒரு மையக்கருத்து இருக்கணும் ராமாயணத்தில் கருத்து என்ன பேராண்மை பெரிதா போராண்மை பெரிதா அது வள்ளுவன்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு சுட்டுட்டார் கம்பன் பிறண்மனை நோக்கா பேராண்மை பேராண்மை பெரிதா போராண்மை பெரிதா போராண்மையில் சிறந்தவன் ராவணன் பேராண்மையில் சிறந்தவன் ராமர் இறுதியில் வென்றது பேராண்மை ராமர் ஜெயித்தார் ராமணன் தோற்றான் கடைசியில் ராமாயணம் முடியும்போது ராமர் ஒரு மெசேஜ் கொடுக்குறார் என்ன மெசேஜ்னா யாரையும் எளியவராக எண்ணி தயவு செய்து யாரையுமே சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் யாரையும் ஒரசாமல் போங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது மண் உருண்டையால் கூணியின் முதுகில் அடித்தேன் ஏனென்றால் இந்த மண்ணுருண்டையை அந்த வில்லம்பு இதனால் கேட்டபில் அடித்தோம்னா அவளுடைய முதுகு நிமிந்துராதா கூண் விழுந்த அந்த முதுகு நிமிந்துராதா என்று நல்ல எண்ணத்தில் தான் கூனியின் முதுகில் நான் வில்லம்பு வில்லுருண்டையால் எளிந்தேன் ஆனால் அதை இத்தனை வருடங்கள் தன் மனதில் வைத்து எனக்கு பட்டாபிஷேமும் கிடைக்காமல் பரதனுக்கு கிடைக்க வைத்து என்னையும் பதினான்கு ஆண்டுகள் காற்றுக்கு அனுப்புகிறாள் என்றால் தயவு செய்து யாரையும் எளியோராக எண்ணி விடாதீர்கள் இதான் மெசேஜ் கம்பராமாயணத்தில் இந்த கம்பராமாயணத்தை நான் கேட்கும் பொழுது தெரியுமா பன்னிரண்டு வயது நம்புவீங்களா நான் சின்னமனூருங்கிற ஊர்ல ஆறாவது முதல் பதினோராவது வரை படித்து கொண்டிருந்தேன் அங்கே கம்பராமாயணம் வந்து பேசுவாங்க நான் போய் கேட்பேன் அன்னை கம்பராமாயணம் பேசி இதே போல் நானும் பேச வேண்டும் ஒரு காலத்தில் என்று ஆசைப்பட்டு சம்பூர்ணராமாயணம் படம் பார்த்து ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகள் இதெல்லாம் படித்து பல்வேறு பெரிய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு வெளிநாட்டு படங்களுடைய விமர்சனங்களை கேட்டு கம்பராமாயணத்தை ரசித்தேன் தான் கம்பர் ஆரம்பத்தில் தவறாக எடுத்துக்காதீங்க யாரும் கம்பர் மேலே லவ் பண்ணுறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சின்ன பிள்ளையில கம்பர் இன்னும் ஒரு பெரிய அறிவாளி கிடையாது இந்த சைல்டு ப்ராடஜிமாங்களில் அப்படி கிடையாது அவர் அவர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் திடீர்னு அவருக்கு ஒரு அறிவு வந்தது அது வரைக்கும் அவர் மக்கு தான் எண்ணெய் எடுத்து கொடுன்னா தீப்பொந்தத்தை எடுப்பார் தீப்பந்தத்தை எடுத்து கொடுன்னா என்ன எடுத்து கொடுப்பார் அந்த ஊருக்கே நான் போனேன் தேரெலந்தூருக்கு எந்த இடத்துல கம்பன் கிடந்தாரா அந்த இடத்த பார்த்தேன் அந்த கோயிலை பார்த்தேன் கம்பர் தினம் சாப்பிட்டு விட்டு பானையை உடப்பாராம் அதையும் பார்த்தேன் அந்த இடத்தையும் அதில் உள்ள ஒரு ஓடை எடுத்துகிட்டு வந்தேன் நான் ராமாயணம் நடந்த இடத்தையும் போய் பார்த்தேன் சீதை கொகைக்குள்ளே இருந்த இடத்தையும் போய் பார்த்தேன் அந்த சீக இருந்த குக வந்து இவ்வளோ தான் இருக்கும் இங்கே அணேமா இப்போ இருக்க திரிஷா இல்லை நயன்தாரா தான் அதுக்குள்ளே போக முடியும் வேறு யாரும் போக முடியாது அப்படின்னா சீதை எவ்வளோ பெரிய பெண் என்பதை பார்த்தேன் ராமரும் லக்ஷ்மணரும் அனுமன் வரும் பொழுது அந்த பாறையின் மேலிருந்து பார்த்தார்கள்ல எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் அந்த இடத்த போய் நின்று பார்த்தேன் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் அது சூர்ப நகைக்கு மூக்கறுத்தார் அந்த இடத்தையும் போய் பார்த்தேன் சரி சீதை வந்து வெறுங்காலில் நடந்தாங்களே நம்மளும் வெறுங்காலில் நடப்பமேன்னு சொல்லி செருப்பை அவுத்து வச்சிட்டு வெறுங்காலில் நடந்தேன் ரெண்டு ஸ்டெப் என்னால் வைக்க முடியல ரெண்டே ரெண்டு ஸ்டெப் என்னால் வைக்க முடியல சூடு அப்படி பாறை அந்த இடம்புறம் ஒரே பாறையா இருக்கும் இப்போ சூர்பனகை மூக்கை அறுக்கிறாள் பிறண்மனை நோக்கா பேராண்மைன்னு சொல்கிறாங்களே இவன் சீத புருஷனை தானே இவன் உங்குறா சூர்பனகை அது எவ்வளோ பெரிய தவறு சூர்ப நகை சீதையின் கணவனாகிய ராமரை விரும்புகிறாள் லக்ஷ்மணே மூக்காரத்துட்டான் அறுத்துட்டான் அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்கிறா அண்ணா அண்ணனுக்கு எது கோவம்னா மானுடர் செஞ்சார்ன்னா கோவரும் அவனால் ராட்சசேன் மானுடர் செஞ்சால் கோவரும் அதனால் போய் அண்ணா அண்ணா ஒரு மானுடன் என்னுடைய மூக்கை அறுத்து விட்டான் மானுடன் என்னுடைய மூக்கை அறுத்து விட்டான் உடனே நம்ம ஊரில் உள்ள முரட்டு பசங்கள் என்ன ஒன்று வாங்க உடனே அருவா கம்பு எடுத்து துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புவாங்க அவன் அப்படி கிளம்பவில்லை ராவணன் ஒரு மானுடனா உன்னுடைய மூக்கை அறுத்தது ஆமன்னா அப்படி என்றால் நீ இழைத்த குற்றம் என்ன என்னுடைய குற்றம் பண்ண நீ நீ சொல்லு என்ன தவறு செஞ்ச சும்மா இருக்க மாட்டானே இல்லை இல்லை நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் சீதைன்னு அதை உங்ககிட்ட கொண்டு வரலாம்னு இருந்தேன்னு சொல்லி சீதையினுடைய அழகை கம்பன் வர்ணித்ததை போல் கண்ணதாசன் வர்ணித்ததை போல் வர்ணிக்கிறா வர்ணிக்கும் போது அவங்களுக்கு மனசு மாறி லெஃப்ட் சைடு பிரெயின் ரைட் சைடுக்கு வந்து இங்கே தான் காதல்லாம் இருக்குது மியூசிக்கெல்லாம் மியூசிக்கு காதல்லாம் வலது பக்கம் இருக்குது லாஜிக்கெல்லாம் இடது பக்கம் இருக்குது இப்போ கேட்டான்ல நீ இழைத்த குற்றம் என்ன அதனால் அது லெஃப்ட் சைடு பிரெயின் ஆனால் மயக்கம் வந்து பொம்பளையை சொன்ன ஒன்று அவள் இப்படி இருக்கிறா இடுப்பு அவள் கண் இப்படி இருக்கு இதெல்லாம் சொன்ன ஒன்று யார் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு ரொம்ப அன்பாக காதல் வயப்பட்டு கேட்கிறான் ஆக அந்த இடத்த எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி பிரம்மை பூத்தது போல் இருக்கா யார் சூர்பனக அப்போ ராவணன் கேட்குறான் என்ன ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு இல்லை எங்கே தூணை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ராமர் மாதிரி தெரியிறார் வேய் எனக்கு தான் எங்கே பார்த்தாலும் சீத மாதிரி தெரியுது நான் காதல் பயப்பட்டுட்டேன் உனக்கு என்னடி எங்கே பார்த்தாலும் எதோ ராமர் மாதிரி தெரியல நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை இல்லை எனக்கு பிரம்மை பிடிச்சி போய் பயத்தில் தெரியுது அப்படின்ட்டு சொன்னான் என்ன கேரக்டரைசேஷன் என்ன மாதிரியான ரசனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பன் அப்படி எழுதியிருக்கான்னா மூவாயிரம் புலவர்களை ஒன்றா வர வச்சு கம்பனமாயினத்தை ஒருத்தன் கூட ஏற்று பேசல அதே கம்பன் நாட்டை விட்டு போய் சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாட்டுக்கு சென்று நாட்டரசங்கோட்டைங்கிற ஒரு ஊரில் போய் வேலை கிடைக்காம கொத்தனார் வேலை பார்க்கலாம்னு சொல்லி அப்போ என்ன டிவியாக இருந்துச்சு கொத்தனார் வேலை போய் கேட்டிருக்கான் எல்லாம் பூச்சி வேலை பூச்சினோட பொத்து பொத்துன்னு சுவர் விழுந்திருக்கு சாமியை கும்பிட்டுருக்கான் கம்பே நான் இந்த சுவரை வைத்து விட்டு வீட்டில் போய் உலை வைக்கும் வரைக்குமாவது சுவர் விழக்கூடாது அதுபோல் கட்டடம் கட்டி சாப்பாடு வாங்கிட்டு போனான் எங்கே கம்பன் இறந்து கிடந்தானோ அந்த இடத்துல இன்றைக்கி நாட்டரசங்கோட்டையில் சமாதி இருக்கிறது அங்கே போய் பார்த்தேன் கம்பனுடைய சமாதியையும் பார்த்தேன் ராமாயணம் நடந்த இடத்தையும் பார்த்தேன் தேரெலந்தூரில் கம்பன் விழுந்துகின்றது எங்கே அந்த குழந்தையை கொண்டு வந்து போட்டார்களே அதையும் பார்த்தேன் இவைகள் எல்லாத்தையுமே போய் பார்த்ததுக்கு காரணம் இதயபூர்வமான என்னுடைய விருப்பம் கம்பன் மேல் கம்பராமாயணத்தின் மேல் வால்மீகி ராமாயணத்தில் அப்படியே தூக்கிட்டு போனாங்க வால்மீகி ராவணன் தூக்கிட்டு போனதாக தான் எழுதுறான் இவன் அப்படியே பேர்த்து கொண்ட மாதிரி எழுதுறான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ராவணனுக்கு என்னடா ஃப்ளாஷ்பேக்குனா வேத விதிங்கிறவ அவளை போய் சீண்டிவிட்டான் ராவணன் ஒரு சாபம் கொடுத்துட்டா எந்த பெண்ணை நீ விருப்பமில்லாமல் தொட்டாலும் உன் உடல் தீப்பத்தி எரிந்து போகும் இடை தலை வெடித்து சுக்கு நூறாக சிதறிவிடும் என்று ஒரு சாபம் கொடுத்து விட்டாள் வேதவதி வேதவதி சாபத்தால் ராவன் ராவணன் சீதையை தொடவில்லை பூமியோடு பேர்த்து கொண்டு போனான் என்று எழுதுகிறான் கம்பன் அப்போ இப்படியாக நீங்கள் வந்து ஒரு கம்பராமாயணமாக இருக்கட்டும் இளையராஜாவுடைய மியூசிக்காக இருக்கட்டும் அறுபத்தெட்டு வகையான ராகங்கள் பாடல்கள் நான்லாம் ஒவ்வொரு காட்சியாக ரசிப்பேன் திருவிழியாடல்கிற படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கௌரி மனோகரி ராகம்னு ஒரு ராகம் அதில் தான் பாட்டும் நானே பாவம் நானே பாடுவார் சிவாஜி சிவாஜி பாடும்போது மினி லோங்கல்ல இருக்கும் பாலையாவை காமிக்கும்போது மினி ஹையாங்கல்ல இருக்கும் ஏன் அஞ்சு சிவாஜி சேர்ந்தாங்க தெரியுமா பஞ்சபூதத்தையும் அடக்கி ஆள்றவன் சிவன் அதனால் அஞ்சு சிவாஜி ரசி இப்படியாக ரசிக்க வேண்டும் ஆக மாலை நேரத்தில் கூத்து நாடகம் என்றது போய் அனைத்து கலைகளையும் தனக்குள் வசீகரித்துக் கொண்டு தனித்து விளங்கிய ஒப்பற்ற கலை சினிமாவாக வந்ததால் அனைத்து கலைகளும் இங்கு உள்ளே வந்ததால் நாம் சினிமாவுக்கு போயிட்டோம் சினிமாவினுடைய பேரப்புள்ள தான் இது சினிமாவுக்கு டிவி வந்து டிவியிலருந்து வீடியோ வந்து வீடியோவிலேருந்து ஃபோன் வந்து அலெக்சாண்டர் கிரகம்பெல் ஃபோனை கண்டுபிடிச்சவருக்கு தெரியாது இது இப்படி ஒன்று வந்து மக்களை பிரிக்கும் என்று ஆனால் இது வந்ததால் தான் இன்று நான் உங்களிடையே பேசிக்கொண்டிருக்கிறேன் இவங்கெல்லாம் என்னை கூப்பிட்டது இதனால தான் இவங்க இது இல்லைன்னா எப்படி நான் வருவேன் டிவி கண்டுபிடிக்கலைன்னா நான் தான் கே ஆர் ராமசாமி பாகவதர் எம் கே ராதா மாதிரி ஆகி போயிருப்பேன் டிவி வந்ததுனால தான் என்ன அடிக்கடி பழைய படத்தையெல்லாம் போட்டுறாங்க ஜி தமிழ் அதில் நான் சன் டிவியில் நடிக்கிறேன் அதை சாயந்தரம் பார்க்குறீங்க இதை எல்லோரையும் பேட்டி என்று எழுதுறேன் இதை பார்க்குறீங்க ஆக விஞ்ஞானம் என்பது அதாவது எப்படின்னா எந்த ஒரு கரு பிறந்தாலும் அதன் அழிவுக்கான உட்கருக்களை சுமந்து கொண்டு பிறக்கின்றன என்று சொன்னான் காரல் மார்ஸ் எந்த ஒரு பிறப்பு பிறந்தாலும் அதன் அழிவுக்கான உட்கருக்களை சுமந்து கொண்டு பிறக்கின்றன ஒரு பெண் பிறக்கிறான் என்றால் கோடிக்கணக்கான முட்டைகளை சுமந்து கொண்டு பிறக்கிறாள் ஒரு ஆண் பிறக்கிறான் என்றால் கோடிக்கணக்கான விந்தணுக்களை சுமந்து கொண்டு பிறக்கிறான் அவனே அவன் அழிவுக்கான உட்கருக்களை தோற்றுவிக்கிறான் தென்னையை பெற்றா இளநீர் பிள்ளையை பெற்றா கண்ணீர்னார் கண்ணதாசன் மகளையும் மகனையும் பெற்றுவிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டார்களோ அதே மகனும் மகளும் ஒரு காலத்திலே உங்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்துவார்கள் வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டான் ஷேக்ஸ்பியர் சொல்றான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் வாழ்க்கை என்பது முட்டாள் ஒருவன் உளறி திரிந்த கதை வாழ்க்கை என்பது முட்டாள் ஒருவன் திரிந்த கதை அந்த கதை ஒரே இறைச்சலும் சப்தமுமாக இருக்கிறது அந்த இரைச்சலும் சப்தமும் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் இருக்கிறது லைஃப் இஸ் நத்திங் பட் டோல்டு பை அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங் ஒன்றுமே இல்லை லைஃப்ல நான் பார்த்த எம்ஜிஆர் இல்லை நான் பார்த்த சிவாஜி இல்லை எம் ஆர் ராதா இல்லை காமராஜர் இல்லை கக்கன் இல்லை நேரு இல்லை இந்திரா காந்தி இல்லை யாருமே இல்லை கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை யாரோடு பேசினோமோ யாரோடு பழகினோமோ யாரை பிரமிப்பாக பார்த்தோமா யாரை வணங்கினோமா நம்ம ஊர்லேருந்து யாருமே இல்லை இதுதான் வாழ்க்கை இவைகள் எல்லாமே கலை அம்சத்தோடு வந்த சினிமாவிலையும் இதுலேயும் அப்போ அலெக்சாண்டர் கிரகம்பல்லுக்கு தெரியாது அவர் ஃபோனை இது காலி பண்ணோம்னு அலெக்சாண்டர் கிரகம்பல்லுக்கு சுத்தமாக தெரியாது அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபோன் இருக்கே இப்படி சுற்றுவோமே நம்ம அந்த காலத்தில் ட்ரங்கிறது போய் இது வந்துருச்சு இதுபடி ஒரு பேரப்புள்ள பிறக்கம்னு அலெக்சாண்டர் கிரகம்பல்லுக்கு தெரியாது அதே மாதிரி சோலார் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது வீட்டுக்கு மொட்டை மாடியில் போட்டோம்னா சோலார் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட்டுக்கே ஒரு பேரப்புள்ள பிறக போகிறான்னு தாமஸ் எடிசனுக்கு தெரியாது அவர் காது செவிடு சின்ன பிள்ளையில் மக்கு அவர் மண்டுன்னு பேர் தாமஸ் அலுவாடிசனுக்கு மண்டை பெருத்தவன்னு பேர் நிறைய பெரிய தலை இருக்கும் அவருக்கு செவிட்டு காது எல்லாரும் கை தட்டினா இவரும் கை தட்டிக்குவார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் தான் டிரான்ஸ் மீட்டரை கண்டுபிடிச்சார் டேப்பரை கார்டெல்லாம் கண்டுபிடிச்சார் தெரியுமா கண்டுபிடிச்சார் சாகிறதுக்கு முன்னால் அதை பேசணும்னு கண்டுபிடிச்சார் அதுக்குள்ளே செத்து போயிட்டார் வாழ்க்கை என்பது நான் ரொம்ப பெசிமிஸ்டிக்காக பேசலை ட்ராஜிக்காக பேசலை இந்த நெ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் நம்பாதீங்க எல்லா மனிதனும் பிறக்கும் போதே ஏற்கனவே சிம் கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு சிப்பை வச்சுக்கிட்டு தான் பிறக்கிறோம் என்றைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போவேன் என்று எழுதி அப்படியே போர்டிங் பாஸ்வேர்டை வந்திருக்கேன் போவேன் இதற்கிடையிலே மது அருந்தாதீர்கள் கணவன் மனைவி நேசிங்க உலகத்திலே மிக உயர்ந்த நேசம் என்ன தெரியுமா கணவன் மனைவி நேசம் தயவு செய்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்கள் என் மனைவி இறந்து பதிமூணு வருஷம் ஆகுது இப்போ தான் எனக்கு தெரியுது என்னென்ன தவறுகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னு இரவில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாழும் பொழுது தயவுசெய்து சண்டை போட்டுக்காதீங்க வாலி சொல்லுவாரு நாமெல்லாம் இழந்தவர்கள் அவர்களெல்லாம் துறந்தவர்கள் என்பார் மனைவி தான் அந்த வழி தெரியும் கணவனை இழந்தவனுக்கு அந்த வழி தெரியும் வாழும் பொழுதே சண்டை டைவர்ஸ் ஒரு வருஷத்தில் சண்டை ஒரு வருஷத்தில் டைவர்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல பார்வை காதல் உள்ள காதல் உடல் காதல் ஆத்மாத்மன காதல் காதலில் நாலு வகை பார்வை காதல் உள்ள காதல் உடல் காதல் ஆத்மாத்மன காதல் அன்பில் மூணு அன்பு குழந்தைத்தனமான அன்பு இப்போ எல்லாம் பார்க்குறீங்க நீங்கள்லாம் குழந்தைத்தனமான அன்பு இங்கெல்லாம் நாளைக்கு ட்ரெயின் ஏறினா மறந்துடுவோம் இன்னும் ஒரு வாரம் நினப்போம் இது குழந்தைத்தனமான அன்பு அடுத்தது இம்மெச்சூர் லவ் உலகத்தில் பிறந்த எல்லோருமே இம்மெச்சூர் லவ் முதிராத அன்பு இல்லைன்னா பெத்த தாயை கொண்டு போய் ஓல்டு ஓல்ட் விடுவானா சொல்லுங்க பார்ப்போம் குரு குஞ்சையும் ஒரு குட்டியையும் எப்படி தாய் காப்பாற்றுகிறது ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டோட போகம் செய்து அதை மகன் பார்த்து என்று மகனை அடித்து கொண்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டு கொண்டு போய் மதுரையில் வைகாத்தில் புதைச்சா ஒரு மிருகம் ஒரு புலி சிங்கம் இத்தனூண்டு மான்குட்டியை சாப்பிடாது சின்ன மான்குட்டி இருக்குல்ல அதை சாப்பிடாது சிங்கமோ புலியோ ஆனால் இவன் அஞ்சு வயசு பொண்ணை கற்பழிக்கிறான் மனுஷன் எவ்வளவு கேவலமானவன் எனவே மனித பண்பாடோடு இருக்க வேண்டும் பிள்ளைங்கள்லாம் தாய் தவப்புனே நேசிங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்குதில்லை இலக்கியம் எல்லாமே இசை நான் அப்படி நேசிப்பேன் எல்லாத்தையுமே நான் பேசினால் வினிந்துவிடும் எனவே மணி விட்டது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லை என்றால் கலையும் சமுதாயமும் இந்த கலையும் சமுதாயமும் ஒன்றே ஒன்று பின்னி பணிந்தது இந்த புதிய கண்டுபிடிப்பு வந்துருச்சுன்னா இதில் ஒரு கலாச்சாரம் வரும் இதில் எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர் ஆகிடுறாங்க எல்லாருமே கேமராமேன் ஆகிடுறாங்க பாலுமகேந்திராவா இந்த அவர் மட்டும்தான் முந்தியெல்லாம் எடுப்பார் இப்போ பார்த்தா எல்லாருமே கேமராமேன் ஆகிடுறாங்க விஞ்ஞான வளர்ச்சி எப்படி கொண்டு வருது பாருங்க கலையை சமூகத்துல சமூகத்தில் கொண்டு போயிருது இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததுனால ரொம்ப அருமையாக சொன்னாங்க வந்து நீங்கள் பேச வேண்டும் என்று எனவே மக கனடாவிலிருந்து வயது வந்த மகளிடம் ஒரு கணவன் ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவியின் வாலிபத்தை காண்கிறான் வயது வந்த மகனிடம் ஒரு தாய் தன் கணவனின் வாலிபத்தை காண்கிறாள் இதான் உலகம் மனைவிக்கு பின்று மக இந்த மக அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காமல் ஓடுறது எங்கேயோ போய் வாழ்கிறது சமூகம் உன்னை அங்கீகரிக்க வேண்டும்ங்கிறாரு சிக்மெண்ட் ஃப்ராய்டு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையை தயவு செய்து நடுங்கிக் கொண்டே வாழ வேண்டும் நான் அவ்வளோ பயப்படுறேன் அதுக்கு கோழை அல்ல அதுக்கு பேர் கோழை அல்ல எப்பேற்பட்ட மனிதன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க தயவு செய்து எல்லோரும் அன்பாக இருங்கள் கலையை நேசிங்க இசையை நேசிங்க மூளை எப்படி செயல்படுகிறது பாருங்கள் தயவு செய்து குடிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்